அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்கு நான் தகுதியானவர் இல்ல அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவிச்சிருக்காரு பாகிஸ்தான் நாட்டு போர் விமானத்துடனான விண்வெளி சண்டையின் போது இந்திய விமானப்படை பைலட் அபிநந்தன் பாகிஸ்தான் நாட்டு எல்லைக்குள்ள பாராசூட்ல குதிச்ச போது அந்த நாட்டு ராணுவத்தினரால கைது செய்யப்பட்டாரு இதனால இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுச்சு இப்படி இருக்கும் போது அபிநந்தனை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவதா இம்ரான்கான் நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சாரு அதன்படி அபிநந்தன் இந்திய அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டாரு கைது செய்யப்பட்ட ரெண்டு நாட்கள்ல அபிநந்தன் இந்தியா கிட்ட ஒப்படைக்கப்பட்டதால ரெண்டு நாடுகளுக்கும் இடையேயான போர் பதற்றம் குறைஞ்சிருக்கு இந்த நிலையில தான் இம்ரான்கானுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் வைரலாக பரவி வருது அதோட இம்ரான்கானுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கணும் அப்படிங்கிற ஹேஷ்டேகையும் பாகிஸ்தான் மக்கள் பிரபலப்படுத்தி வராங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ இம்ரான்கான் அரசோடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஃபவத் சௌத்ரி நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் இது தொடர்பான ஒரு தீர்மானத்தை தாக்கல் பண்ணாரு அதுல அமைதி நோபல் பரிசு இம்ரான்கானுக்கு வழங்கப்படணும் அப்படின்னும் வலியுறுத்தப்பட்டிருந்துச்சு இந்த நிலையில இம்ரான்கான் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல இது பத்தி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அதுல அமைதிக்கான நோபல் பரிசுக்கு நான் தகுதியானவர் இல்லை காஷ்மீர் மக்களுடைய விருப்பத்திற்கு இணங்க காஷ்மீர் விவகாரத்தில் யார் தீர்வு கொண்டு வராங்களோ அவங்க தான் அந்த விருதுக்கு தகுதியானவங்க இந்த பிராந்தியத்துல அமைதியையும் மனித மேம்பாட்டையும் உறுதி செய்யக்கூடிய அவருக்கே நோபல் பரிசு வழங்கப்படணும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு இதை பத்தின உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க